என் பேர் குயின்சி. நான் 12 வருஷமாக மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னோடய ஃபேஷன் டிசைனிங் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கு நீங்கள். அந்த ப்ரொஃபஷ்னலாக வந்து 19 வயசில் ஏ லெவல் முடித்த உடனே ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டேன். ஸோ ஹீ சார் ஓகே, அப்பாட்ட கேட்டேன், அவர் ஓகே. ஸோ அதனால் ரமணி ஃபெர்னாண்டு வந்து கொழும்புல இருக்குது, பெரிய இன்ஸ்டியூட் வந்து. ஸோ அங்கே வந்து படித்து 1.5 இயர்ஸ் படித்தேன். ஸோ அங்கே படித்து முடிய சிட்டியன்கீழ் செய்து, ஸோ அது முடித்ததுக்கப்புறமா அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. எப்போ எதுக்காக ஸ்ரீலங்காவில் இருந்து லண்டனுக்கு வந்தீங்க? ஸ்ரீலங்காலேருந்து லண்டனுக்கு வந்தது 2011 என் நான் மேரி பண்ணி இங்கே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே என் கரியர் ஸ்டார்ட் ஆனது. மறுபடியும் லண்டனில் எப்படி உங்களோட கரியரை கண்டினியூ பண்ணீங்க? என்ன தெரிய வந்தது வந்து என் ஹஸ்பண்டால். ஸோ என் அதுக்கு அவரோட கண்டாக்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு நிறைய கிடைச்சது. மற்றது நான் ஒரு சலூனில் ஒர்க் பண்ணேன், ஜஸ்ட் 6 மந்த் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்த ஆக்களுக்கு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதை விட தையல் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நிறைய கண்டாக்ட்ஸ் எனக்கு கூட வந்தது, தையல் மூலமாக மேக்கப்புக்கு கூட பார்க்க வந்தது. எப்படி பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்க? நான் வந்து 1 இயர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் நான். ஸோ பிரைட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைட்ஸ், எஜரன் செரமனிஸ் அதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன், பார்ட்டி மேக்கப்ஸ் எல்லாம். சேர்ந்து வந்து லண்டன் மீடியா காலேஜுக்கு படிக்க போனேன். ஸோ அங்கே படிக்க போனதுக்கு பிறகு என்ன எனக்கு வந்து க்ரியேட்டிவாக தான் விருப்பமே ஒழிய சேம் இது செய்து கொண்டிருக்க எனக்கு விருப்பம் இல்லை, டு பி ஹானஸ்ட். எந்த ஸ்ரீலங்காவில் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்ன இந்த ஸ்டைலை கொண்டு வர முடியலை. ஸோ அதனால் இங்கே படிக்க போனதில் ஸோ இந்த ப்ரொஸ்தட்டிக் மேக்கப், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸோ அங்கே வந்து எங்கள் டீச்சர் நட்டாலியா அப்புறம் வந்து, ஸோ அவக்கு இந்த மேக்கப் இதெல்லாம் பிடிச்சதால் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்தவ. ஸோ அதில் போய் ஒர்க் பண்ணல, டேரக்டருக்கு என்ன பிடிச்சிருந்தது ஸோ இந்த ஒர்க் பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அதில் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் செய்து கொண்டிருந்தேன். இப்போ இன்னொரு டைரக்டர் மூலமாக த ஆஃபரிங் அந்த ஹொரர் மூவிக்கு ஸ்பெஷல் எஃபெக்டும் மேக்கப் ஆட அசிஸ்டண்டாக ஃபஸ்ட்டாக போனேன். மெயினாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். எதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டு போனீங்க? சில விஷயங்கள் அடிபட்டு தான் எல்லாருமே வெளியால் வரணும். நீங்கள் எனக்கு இந்த கண்ட்ரி வந்து புதுசு. ஸோ நிறைய இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நிறைய இடத்துல நல்ல ஃபீட்பேக்கும் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். ஸோ என்ன எனக்கு இது இந்த நாடு எப்படி இருக்குமெண்டு எனக்கு தெரியாது. ஸோ நான் கூட ஃப்ரெண்ட்லி, ஸோ யூஸ் பண்ணி, ஸோ நிறைய இழந்து இழந்து. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பயம், சொல்லப்போனால் பயம். என்ன எனக்கு நான் எதிர்பார்த்து வந்த நாடு வேறு, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸால் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரியாக நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. மீனா, டாப் ஷாப், பாடி ஷாப், நெக்ஸ்ட் அவங்களுக்கு, மற்றது பவுச், பிரைட்ஸ், எல்லா மேகசின்ஸுக்கு தான் கூட ஒர்க் பண்ணேன். மற்றது ஷார்ட் மூவிஸ், ஃபிலிம்ஸ் அதுகளுக்குள்ள சேர்த்து கொண்டு போனேன். ஸோ எனக்கு அதில் வந்து என்ன பிடிச்சிருந்ததுண்டா, க்ரியேட்டிவாக செய்யக்கூடிய சான்சஸ் எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டாக அவங்க எனக்கு மூட் போர்ட் க்ரியேட் பண்ணி தருவேன்னா, ஸோ நான் அதை ஃபஸ்ட் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஸோ ரெண்டாவது எந்த ஒப்பீனியனும் கொடுப்பேன், செய்ய வாங்க, ஸோ கோ ஹெட் அண்ட் டூ. ஸோ அதை செய்ய தொடங்கினப்புறம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கையில் வந்துடும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஸ்டைலில் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது இவங்களோட எனக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மூவிஸில் ஒர்க் பண்ணிக்கலையும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கஷ்டம் உண்டு மூவிஸோட ஒர்க் பண்ணுறது. பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, கஷ்டப்படையில ஈஸியாக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு இந்த கல்ச்சர் மெயினாக பிடிச்சிருந்தது, நான் தமிழ்ன்றது அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கான ரீசன், மெயின் ரீசன் வந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட் சன் பிறந்த உடனே, ஸோ எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அவரை லுக் ஆஃப்டர் பண்ணணும். ஸோ அதோட தான் நான் ஓகே ஒருக்கா திருப்பி ஒருக்கா வரலாமே என்ற ஒரு ஐடியா. அந்த வீட்டிலே இருக்கிறேன்னு இந்த மூவிக்கு போக முடியாது சின்ன கூட்டிக்கொண்டு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் ஸ்ரீபா கிரியேஷன் வந்து
ஸோ விஜி வந்து ஸோ அவங்கள கண்டாக்ட் பண்ணினேன். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் ஷூட் செய்தேன். ஸோ அதிலிருந்து தான் நான் திருப்பி தமிழுக்குள்ளே வந்தது. ஸோ இப்போ வந்து நல்லா இருக்கு, என்னை இப்போ நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ வந்தாச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொடங்கிக்கல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணினேன், பட் இப்போ வந்து ஓகே, எல்லாருமே வழியால் வர தொடங்கிட்டோம். ஸோ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு கொஞ்சம் க்ரியேட்டிவாக வர வழிக்கிட்டோம். ஈவன் பிரைட்ஸ் கூட இல்லை இப்படி செய்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். நான் 7 இயர்ஸுக்கு முன்னால் டிப்பிக்கல் தமிழ் வெட்டிங்கை தான் பார்த்தனாலும் மாடர்னாக நான் வெட்டிங் பார்க்கல. ஸோ இப்போ வந்து ஆசையாக இருக்குது வெட்டிங்ஸ் பார்க்க, என் பிரைட்ஸ் வந்து மாடர்னாக யோசிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணின மாதிரி உங்களுக்கு தோணிச்சா? நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அண்டு வந்து தமிழ் ஹீரோ ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சும் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி செய்யலாமல் போயிட்டுது. ஸோ செய்திருந்தால் மேபி என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் செய்யாததால் எனக்கு தெரியல. பட் இப்போ மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக இல்லை, ஃபேஷன் டிசைனராக இப்போ எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்க மோர் குவாலிஃபைட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு ஆளை வந்து மெயினாக டிசைட் பண்ணது வந்து இந்த ஃபாலோவர்ஸ். என்ன இப்போ யார் பார்த்தாலுமே உங்களுக்கு இப்போ தானே இவ்வளோ தானே ஃபாலோவர்ஸ், அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படி அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் வந்து பார்க்க போனீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நான் அவங்களுக்கு 5000 followers 10000 followers இருக்கும். பட் சில பேரை பார்த்தீங்கன்னா எப்பயோ தொடங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஜஸ்ட் 1000 இல்லாட்டி 500 ஈவன் அதுவுமே இருக்காது. ஸோ மெயினாக வந்து இப்போ நிறைய ஈவன் பேரண்ட்ஸ் கூட இல்லை பிரைட்ஸ் யாராக இருந்தாலுமே ஓகே உடனே தேடி பார்த்துட்டு பார்ப்பினா இவக்கு தெரியாது, இவக்கு அது பெருசாக இல்லை. ஃபோட்டோஸ் பார்ப்பினா மெயினாக, ஈவன் நானாக இருந்தாலும் கூட ஓகே இவன் என்ன செய்திருக்கான்னு பார்க்க கேட்கல, ஃபோட்டோஸ் பார்க்க கேட்கல, கொஞ்சம் போட்டிருக்காட்டி நாங்கள் நினைப்போம் யா அவருக்கு தெரியாது அவருக்கு இது இல்லைன்னு தான் நினைப்போம். ஸோ மெயினாக அந்த ஃபாலோவர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணப்படுது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஈவன் எனி அதர் இதில் கூட ஃபாலோவர்ஸ் இருந்தால் யா ஷீஸ் தேர் ஹீஸ் தேர், இல்லைன்னா இல்லை. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறதால காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உண்மையாக சொல்லப்போனால் இப்போ வந்து ஹையில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அந்த ஹை லெவல் இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. பட் இப்போ இப்போ வர்ற கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ சான்ஸ் இல்லாமல் போகிறவங்களுக்காக இருக்கட்டும் ப்ரைஸ் வந்து மெயினாக இன்வால்வ் ஆகுது. என்னென்னு இப்போ எங்கே பார்த்தீங்கனாலும் எதை பார்த்தீங்கனாலும் கொலாபரேஷன்ன்ற ஒரு வேர்ட் அடிபடுது இல்லாட்டி ஃப்ரீ ஒர்க். ஸோ என்ன பர்சனல் ஒப்பீனியன், கொலாபரேஷன் செய்யலாம் ஓகே, உங்களை பில்டப் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணலாம். பட் நீங்கள் அதுவே தொடர்ந்து செய்து கொண்டு வர 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 ஸோ உங்களுக்கும் அந்த வேல்யூ இல்லாமல் போகும், பின்னுக்கு வர்றவங்களுக்கும் இல்லாமல் போகும், அதுக்கு முன்னம் இருந்தவங்களுக்கும் அந்த வேல்யூ இல்லாமல் போய்கொண்டிருக்கு. இப்போ பேர் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க வந்து கொண்டு இருப்பாங்க, பட் தெரியாதவங்களுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் ஈவன் இப்போ சின்னாக்களை எடுக்கிறத விட பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து கொலாபரேஷனுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஸோ அவங்க தங்களை காட்டணும், ஸோ நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லணும்ன்றா ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணணும், ஒன்றும் செய்யலாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு கெதி என்ன பொறுத்த மட்டும் மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து கெதியில் விழுந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கேன்டா எல்லாமே ஃப்ரீயாக போகுது. ஸோ ஃப்ரீயாக போகிறதுல ஒன்றும் இல்லை, பட் எங்களுக்கும் எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சா ஓகே, பட் நாங்கள் பே பண்ணணும், பட் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னா கஷ்டம். எதுக்காக சில பேர் காசு இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செய்யலான்னு சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஓகே நான் இந்த இடத்துல இருக்கிறேன்றது சரியாக விளங்கி கொண்டபடியா இல்லை நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்து நீங்கள் எனக்கு பே பண்ண ரெடின்னா வாங்கும். ஸோ அப்படி இருக்கிறாக்களும் இருக்கணும். சில கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் தங்களை முன்னுக்கு கொண்டு வரணும், நாங்கள் யாருன்றதை காட்டணுமெண்டா ஸோ கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன் நம்ம யாருமே. ஸோ ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கூப்பிடுது மேக்கப் செய்ய கூப்பிடுக்கல என்ன செய்வீங்க? ஸோ பேயா யோசிக்க மாட்டேங்க ஓகே ஜஸ்ட் போய் செய்துடுறோம், எனக்கு இந்த ஃபோட்டோ இருந்தால் போதுமென்று நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ இருக்கு. எவ்வளவு தூரம் உங்களோட ஃபேஷன் டிசைனை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்க? 100% ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செய்யணும். இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்துட்டேன். ஸோ நான் 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டேன், பட் நான் செய்வேன். பட் இப்போ எனக்கு என்னென்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம்
இங்கே செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, என்னை எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் கொடுத்து செய்யணும். ஸோ மெயின்லி இங்கே லண்டனில் வந்து எங்கள்கிட்ட தமிழாக்கள்கிட்ட இல்லை, மேபி எங்கள் பிரிட்டிஷ் ஆக்கள்கிட்ட இருக்கலாம் பட் தமிழாக்கள்கிட்ட இல்லை. ஸோ என்ன மெயினாக இதை செய்ய சொல்லி புஷ் பண்ணது வந்து விஜயக்கா. ஸோ அவட அட்வைஸ், இந்த ஹஸ்பண்ட் அட்வைஸை கேட்டேன் சார், யா ஸோ செய்ய சொல்லி. அதுக்கப்புறம் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெயின் சப்போர்ட் வந்து எனக்கு காசிப்பிள்ளை டிசைனர் சுபி அக்காவும் வடிவு விஏ கலெக்ஷன்ஸ் கயா கலெக்ஷன்ஸ் அவங்க தந்துட்டுருக்காங்க அவங்களோட கஸ்டமர்ஸை. ஸோ இப்போ அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். ஃபேஷன் டிசைன் பிடிச்சிருக்கா இல்லைன்னா மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறது பிடிச்சிருக்கா? எனக்கு ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட், சரியான இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன எனக்கு ஸ்டார்டிங், எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பாவில் இவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் எனக்கு அப்படியே வந்துட்டோம் நம்ம தெரியல. ஸோ சின்ன வயசுலேருந்தே தப்பன் ஃப்ளவர் பொக்கே செய்வேன், கேக் செய்வேன், எல்லாமே செய்வேன். ஸோ இங்கே வந்த பிறகு நான் அதை விடையில ஒன்று மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்னு எனக்கு அந்த ஐடியா வேற இல்லை. என்ன கிடைக்கிற டைமில் எதாவது செய்திடலாம் அந்த ஐடியா இருந்தது. ஸோ அப்போ அதில் எல்லாத்தையுமே செய்து கொண்டு வந்தேன். ஸோ 50-50 தான் சொல்லலாம். மாடல்ஸ் கூட ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தே ஆர் ரியலி ரியலி அமேசிங். என்ன பொறுத்த மட்டும் மற்றாக்களுக்கு அப்படி சான்ஸ் கிடைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. என்னோட ஒர்க் பண்ண அத்தனை மாடல்ஸுக்கும் வந்து என்ன பிடிக்குதோ இல்லையோ, என்னை ரெண்டு கிட்ஸையும் நல்லா பிடிக்கும். ஸோ அவரோட நினைக்கிறேன் என்னோட ஃபியூச்சர் மருமக்கள் வந்து சொல்லலாம் எல்லாரும். ஸோ அப்படி அவங்கள லுக் ஆஃப்டர் பண்ணுவாங்க, என்னோட ஒர்க்கை நிறைய அப்ரிஷியேட் பண்ணி திருப்பியும் என்ன கேட்டால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ரியலி குட். ஸோ இப்போ புதுசாக என்னோடய 4 மேல் மாடல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் ஒரு பாய் ஒர்க் பண்ணுங்க. ஸோ மேபி நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணுவீங்க. உங்களோட ரீசன்ட் ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக ஜனவரியில் செய்த நான் வந்து மிஸ் டு மிஸ்ஸஸ் அண்ட் பிரைடல் இது வந்து செய்தேன், ஃபோட்டோஷூட் அண்ட் வீடியோ. ஸோ அதில் வந்து எனக்கு காசிப்பிள்ளை டிசைனர்ஸ் வடிவு ராஜம்ஸ் சிவி கலெக்ஷன்ஸ் அண்ட் கயா கலெக்ஷன் ஸோ அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணினவை. வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் ஸ்பீச் க்ரியேஷன்ஸ் அவங்க செய்தது. ஸோ மற்றதாக 8 மாடல்ஸ் எடுத்து செய்வேன் இங்கே கிறிஸ்டல் ஹாலில் வச்சு செய்வேன். ஸோ அது வந்து நல்லா போச்சு. ஸோ அது செய்ததுக்கு பிறகு ஐ க்ரியேஷன், ஸோ அவங்களோட வந்து IMJ இன்விடேஷன் ஜுவல்லரிஸுக்கு வந்து ஃபோட்டோஷூட் செய்வேன். அதை விட பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன்டா நேசநாத் டைரக்டரோட ஷோரியல் செய்திருக்கேன். ஸோ அதை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த ஃபினிஷிங், என்ன சொல்கிறது, ஃபினிஷிங் லுக்காக. ஸோ அது ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, நல்லாயிருக்கு. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஷூட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த ஸ்டைலில் கொண்டு வரதுக்கு, ஸோ மெயினாக பிரைட்ஸாக வராது. ஸோ பிரைட்ஸ் செய்துட்டேன் ஃபஸ்ட்டாக. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும், இப்படியெல்லாம் செய்யலாமான்ற ஒரு ஐடியாவில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இது இருக்குது. மற்றது வந்து அட் த மோமெண்ட் வந்து நான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கில் மெயினாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அது பிரைட்ஸுட நிறைய சாரி பிளவுசஸ் நேமிங் அதில் எல்லாம் இருக்குது. ஸோ அதே செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ இருக்கிறேன். Big, big thanks to Zealight team members. Thank you.